எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த ட்ரிப்பு சண்டே சூப்பர் எக்ஸாமில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 10ஆம் வகுப்புக்கான கோட்டல் எக்ஸாம் தான் பார்க்குறோம். அதாவது ஃபிசிக்ஸில் 3 பாடம், கெமிஸ்ட்ரியில் 3 பாடம், பயாலஜியில் 5 பாடத்துக்கான கோட்டல் எக்ஸாம் எழுத போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குமோ அதே பேட்டர்னில் தான் இந்த எக்ஸாம் நம்ம எடுத்திருக்கேன். மொத்தம் 75 மார்க்ஸு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 12 மார்க்கு, 1 மார்க்கு, 7 2 மார்க்ஸு, 7 4 மார்க்ஸு, 3 7 மார்க்ஸ், அந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். அதே பேட்டர்னில் தான் நான் அந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கானது. அதே பேட்டர்னில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதை அட்டன் பண்ணி நீங்கள் பழக பழக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிக் கொஸ்டின்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக ஒரே கொஸ்டினை கொடுத்து பிக் கொஸ்டினை கேட்க மாட்டாங்க. அதில் 2 கொஸ்டினோ அல்லது 3 கொஸ்டினோ ஆட் ஆகி தான் வரும். அதே பேட்டர்னில் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ட்ரிப்பு. அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. படிக்கும்போது கூட அதே மெத்தட்லேயே படிச்சுட்டு வாங்க. ஏன்னா 2 கொஸ்டின் ஒவ்வொரு 7 மார்க் கொஸ்டின்லையும் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து சாய்ஸும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மொத்தமே 35 கொஸ்டின் தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 12 கொஸ்டின் வந்து 1 மார்க்கு, அதுக்கப்புறம் 13-22 வரலையும் 2 மார்க் கொஸ்டின், மொத்தம் 10 இருக்கும். அதில் நீங்கள் 7 எழுதுனா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 23-32 வரையிலையும் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். அது 4 மார்க் கொஸ்டின், அதில் நீங்கள் 10 கொஸ்டின் இருக்கும், 7 எழுதுனா போதும். 7 2 மார்க்கு, 7 10 மார்க் இருக்கும். ஆனால் அதில் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு 10 கொஸ்டின் இருக்கும், அதில் 7 எழுதுனா போதும். அடுத்தது மூணாவதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா 7 மார்க் கொஸ்டின், அது உங்களுக்கு அதிலே சூஸ் இருக்கும், இது அல்லது அது அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே சூஸ் இருக்கும். அதில் ரெண்டில் நீங்கள் எதாவது ஒன்று அட்டன் பண்ணி ஆகணும். அதில் சம்மு இருந்தாலும் கூட அதை நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். அதே பேட்டர்னில் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ட்ரிப்பு. இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா படித்து போட்டு பாருங்கள். இந்த கொஸ்டினை நீங்கள் மறுபடியும் எழுதி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டினோட பேட்டர்ன் உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். அந்த பதிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்முங்கிறது கெமிஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒன்று. கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் சம்மு வந்தே தீரும். ஃபிசிக்ஸ்லேயும் 1 2 வரலாம், ஒரு சம்மு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் கெமிஸ்ட்ரியில் முழுக்க முழுக்க உங்களுக்கு சம்மு அதிகமாக வரும். பயாலஜி உங்களுக்கு அதிக பாடம் கொடுத்துருக்கிறதுனால அதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு பாடத்துலேருந்து 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மாதிரி தான் நம்மளும் கொஸ்டின் எடுத்திருக்கோம். எல்லா பாடத்துலேருந்து எல்லா கொஸ்டினும் வந்துடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது பயாலஜியை பொறுத்தளவில். அந்த பேட்டர்னில் தான் எடுத்திருக்கோம். அதனால் இந்த கொஸ்டினை கரெக்டாக எழுதுங்க, எழுதி ஆன்சரை அனுப்புங்க. ஏதாவது இந்த கொஸ்டினில் உங்களுக்கு புரியலை, ஏதாவது வேர்டு புரியலை, இல்லை ஏதாவது எழுத்து புரியலை அப்படின்னாக்கா உடனடியாக கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது இதில் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட நான் உங்களுக்கு இமீடியட்டாக பதில் அனுப்புகிறேன். ஆன்சர் சீட்டையும் எழுதி அனுப்புங்க, நான் உங்களுக்கு அதுக்கும் பதில் அனுப்புகிறேன். ஜென்ரல் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஆல் கம்யூனிட்டிஸ் வருவாங்க. ஜென்ரல் கோட்டா தான் அது, இல்லை எஸ்சி எஸ்டி பிசி எல்லாருமே வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஆர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரேங்க் கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஆர் 1லேருந்து ஜிஆர் 5441, அதாவது 5441லேருந்து கூப்பிட்ருக்காங்க. மார்க்கை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 495 தான் லாஸ்ட் மார்க்கு. அதாவது 710லேருந்து 495, 495 தான் லாஸ்ட் மார்க்கு. இது வரலேருந்து தான் ஜென்ரல் கோட்டாவுக்கு எடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஜென்ரல் கோட்டாவில் வராது, உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் தான் வரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னா,